கள்ளக்குறிச்சி பள்ளியை முழுமையாக திறக்க தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலவரத்தால் மூடப்பட்ட கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியை முழுமையாக திறக்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். அவருடன் பேசலாம். ரமேஷ், முழுமையான விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியில 12வது மாணவி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பள்ளி வளாகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்துதான் ஏற்பட்ட கலவரம் காரணமாக பள்ளி மூடப்பட்டது. பள்ளியை மீண்டும் திறக்க அனுமதிக்க கோரி பள்ளி நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் 5வது முதல் 12வது வகுப்பு வரை மட்டும் பள்ளியை திறக்க ஏற்கனவே அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில தான் வழக்கு வந்து மீண்டும் நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சிலம்பனன் வந்து ஆஜராகி நீதிமன்றம் வந்து ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகளின்படி பள்ளி செயல்பட்டு வருவதாகவும் அமைதியான சூழல் நிலவுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அறிக்கையும் வந்து அவர் தாக்கல் செய்தார். பள்ளி நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றம் பிறப்பித்த அனைத்து உத்தரவுகளையும் பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் பள்ளியை முழுமையாக திறக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால எல்கேஜி முதல் 4வது வகுப்பு வரை பள்ளியை திறக்க அனுமதிக்க வேண்டும் என கூறினார். இதனையடுத்து மார்ச் முதல் வாரத்திலிருந்து எல்கேஜி முதல் நேரடி வகுப்புகளுடன் பள்ளியை முழுமையாக திறக்க அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு ஆதரவாக பெற்றோர் பள்ளிகளுக்கு வர அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் பள்ளி நிர்வாகத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பள்ளியினுடைய ஏ பிளாக் கட்டிடத்தில் 3வது மாடி பூட்டி சீல் வைக்கப்பட்ட உத்தரவு தவிர அந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட மற்ற அனைத்து இடைக்கால உத்தரவுகளையும் நீக்கிய நீதிபதி அந்த 3வது தளத்துக்கு வைக்கப்பட்ட சீல் நீடிக்கும் என்றும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். நடப்பு கல்வி ஆண்டு வரை பள்ளிகளுக்கான போலீஸ் பாதுகாப்பு தொடர உத்தரவிட்ட நீதிபதி அடுத்த கல்வி ஆண்டுக்கும் வந்து போலீஸ் பாதுகாப்பு தேவைப்பட்டால் அந்த மாவட்ட நிர்வாகத்தை அணுகலாம் என்றும் பள்ளி நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார். பள்ளியில் திறப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் செய்த நீதிபதி பள்ளி நிர்வாகம் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை வந்து 12 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.